புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்த நாளையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பல்வேறு நிகழ்வுகளில் தற்போது பங்கு பெற்று வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, தற்போது அங்கே என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இதற்கு அடுத்ததான என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது விவரங்கள்? ராஜா, மக்களினுடைய மனங்களில் நீங்காத சரித்திரப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சரித்திரம் தந்த தங்கத்தாரக்கில் தமிழக மக்களினுடைய புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய சிலை மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் 1.5 கோடி மக்களினுடைய மனங்களில் நீங்காத சரித்திரப்புகளோடு மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய 75வது பிறந்த நாளானது இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகளுடன் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அதன் பின்னர் அதிமுகவினுடைய கொடியினை கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் அதிமுகவினுடைய சார்பில் 75 கிலோ கேக் வெட்டப்படுகிறது. இதனை இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெட்டவும் உள்ளார். அதனைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் ஒன்றையும் துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் மலரை வெளியிட உள்ளார். மேலும் கொள்கை பரப்பு துணை செயலாளருடைய கலைப்புனிதம் எழுதிய அம்மா சிறப்பு மலர் என்ற ஒரு புத்தகத்தையும் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். மேலும் தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் வாழ்த்துக்களையும் பெற உள்ளார். பின்னர் கழகத்தினுடைய மகளிர் அணியின் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவான அன்னதானத்தினையும் வழங்க உள்ளார். மேலும் எம்ஜிஆர் மாளிகைக்கு எதிரில் உள்ள புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு அங்கும் அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ளார். மேலும் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது ராஜா.